தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9935417111. முதல் முறையாக மாநகராட்சி கவுன்சிலராக தேர்வு செய்யப்பட்ட ரங்கநாயகி கோவை மேயர் தேர்தலில் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு மேயராக வாய்ப்பு அளிக்கப்பட்டிருப்பது திமுகவில் உள்ள சீனியர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாநகராட்சியின் முதல் பெண் மேயர் மற்றும் திமுகவின் முதல் மேயர் ஆகிய சிறப்புகளுடன் பதவியேற்ற கல்பனா ஆனந்த்குமார் 2 ஆண்டுகளில் தனது பதவியை ராஜினாமா செய்தார். கல்பனா மேயராக பொறுப்பேற்றவுடன் திமுக கட்சி நிர்வாகிகளை மதிக்காமல் செயல்பட்டது, மாநகராட்சி மண்டல தலைவர்களுடன் இணக்கமாக இல்லாமல் மோதல் போக்குடன் செயல்பட்டது, நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் முறையாக வேலை பார்க்காமல் இருந்தது உள்ளிட்ட தொடர் புகார்கள் எழுந்தன. கல்பனாவின் கணவர் ஆனந்த்குமார் பண வசூல் செய்தது, ஒப்பந்ததாரர்களிடம் கமிஷன் கேட்டது, பக்கத்து வீட்டு பெண்ணை காலி செய்ய தொல்லை கொடுத்தது என அடுத்தடுத்து சர்ச்சைகளிலும் சிக்கினார். இதன் காரணமாக அவரை ராஜினாமா செய்ய கட்சி தலைமை அறிவுறுத்தியது. இதனையடுத்து உடல்நிலை மற்றும் குடும்ப சூழல் காரணமாக ராஜினாமா செய்வதாக கல்பனா ஆனந்த்குமார் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரனிடம் ராஜினாமா கடிதம் கொடுத்தார். இந்த நிலையில் மாநகராட்சிக்கு புதிய மேயர் தேர்வு செய்யும் தேர்தல் இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. மேயர் பதவியை கைப்பற்ற திமுக பெண் கவுன்சிலர்கள் மத்தியில் கடும் போட்டி நிலவி வந்தது. இந்த நிலையில் மேயர் தேர்வு தொடர்பாக திமுக கவுன்சிலர்கள் கூட்டம் காலப்பட்டியில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் கே என் நேரு, சு முத்துசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். கவுன்சிலர்கள் கூட்டம் தொடங்கியதும் அமைச்சர் கே என் நேரு தான் கொண்டு வந்திருந்த கடிதத்தை எடுத்து நிர்வாகிகள் முன்னிலையில் படித்தார். இதில் கோவை மாநகராட்சி மேயர் வேட்பாளராக 29வது வார்டு திமுக கவுன்சிலர் ரங்கநாயகியை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற கோவை மேயர் தேர்தலில் ரங்கநாயகி போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். ரங்கநாயகியை தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் போட்டியின்றி அவர் தேர்வானார். முதல் முறையாக மாநகராட்சி கவுன்சிலராக தேர்வு செய்யப்பட்ட ரங்கநாயகிக்கு மேயராக வாய்ப்பு அளிக்கப்பட்டிருப்பது திமுகவில் உள்ள சீனியர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9935417111.